அகில், உனக்கும் இவ்வளோ கோவம் வருமா? உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினச்சியா? ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கால் பண்றேன். பை. ஓகே பை. அகில், ம் மோனா குடம்பு சரியில்லை, நீ இந்த மருந்து மட்டும் வாங்கி கொடுத்துற சரியா? ஆ மறந்துடாத. சரி. அகில், ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, வந்துரு. சரி, வந்துடுறேன். இந்தங்க மேடம். சொல்லுங்கம்மா. தாச்சு இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. மணி ஆறாச்சு, இன்னுமா வீட்டுக்கு வரல? ஆமாம்மா. ஸ்கூலில் ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நான் ஸ்கூலுக்கு போய் தாச்சுவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் பயப்படாமல் இருங்க. சரிம்மா. போலாமா? வதனா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? தாச்சும் இன்னும் வீட்டுக்கு வரலையா? அவ ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பா. சொல்லாம போகமாட்டா. சரி அகில், நம்ம ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு போலாம். சரி போலாம். செக்யூரிட்டி, ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் போயிட்டு இருக்கா? இல்லையம்மா. ஸ்டூடண்ட்ஸ் யாருமே இல்லையா? எல்லாரும் போயிட்டாங்களே. சரிங்க. சரி. வேற எங்க போயிருப்பா? மூணா வீட்டுக்கு போ. மருந்து சாப்பிட்டியா போனா? சாப்பிட்டேன் அங்கிள். இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லக்கா. தாச்சு வேற யார் கூடலாம் க்ளோஸா பழகுவா? ஏங்கா? அவ இன்னும் வீட்டுக்கு வரல, வேற யார் வீட்டுக்கெல்லாம் அவ போவா? நிவேதா சுரேகா வீட்டுக்கெல்லாம் போவாக்கா. அவங்க வீடு எங்க இருக்கு? கங்கா நகர் ரெண்டாவது தெரு. சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்கோ, நான் வரேன்.
இன்னும் அவ வரலையா, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, நீ தைரியமா இரு. இல்ல, இதுக்கப்புறம் நம்ம தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி, உங்ககிட்ட அவளோட போட்டோ இருக்கா? போட்டோ? வீட்டுல இருக்கா? வீட்டுல இருக்கு. சரி வா, போலாமா? கிடைச்சிட்டாளா இன்ஸ்பெக்டர்? என்ன கிடைக்கலமா, வதனா கொஞ்சம் கூப்பிடுங்க. வதனா, வதனா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருமா. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நீங்க அழாதீங்கம்மா, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. 2 minutes வெயிட் பண்ணுங்க சார், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சொல்றேன் சார். காணாம போன தங்கச்சியை தேடிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. உங்களை யாரு குத்துனா?
என்ன சொல்றீங்க? ஆமா அவன் தாமா. இது மட்டும் ஏய் நில்லு, உன்னை யாரும் போசனா, நீ இறங்குமா? இறங்குன்னு சொல்றல, நீ போடா. இல்லை சார், வீட்டில் விட்டுறேன் சார். என்கிட்ட இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ஊரை சுத்தலான்னு பாக்குறீங்களா? ஏய் போடா சார், ப்ளீஸ் சார். உன் வீடு எங்கம்மா இருக்கு? அது இந்திரா நகர் சார். என் கூட வா. வந்து உட்காருனா. ஏய் போடா.